நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ஆனா எம்பி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, குறைஞ்ச எம்பி தான், ஒரு 3 MP 4 MP தான். ஆனா ஃபாஸ்ட்டா இருந்த மாதிரி இருக்கும். ஓபன் காட்டுறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்ல ஃப்ரீயாவே கிடைக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இதோட மெயின் பேச்சு ஃபோனிக்ஸ். இந்த கீழே காட்டோம் சர்ச் பாக்ஸு, அதாவது ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர், ஜிமெயில், அதுக்கு போல் நம்ம என்ன தேவை இந்த ஆப்ஷன் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பட்டன் கொடுத்துருங்க. அப்புறம் செட்டிங்ஸ் ஃபீச்சர் பார்ப்போம். ரெண்டு இது இருக்குது, ரெண்டு கடன். இது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்டிங்கான விஷயம் அந்த மாதிரி காட்டும். அதில் ஹாட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எத்தனை டேப் வேணாலும் போட்டுக்கலாம். அதிகபட்சம் 20 டேப் வரைக்கும் போட்டுக்கலாம். நார்மலாக வேண்டாம்னா டெல் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. நைட் டைம் நோ இமேஜ் டவுன்லோட், புக் மார்க் ஆட் பண்ணுறது, புக் மார்க் ஹிஸ்ட்ரி, விண்டோ, ஃப்ரைட், ஃபேன் பேஜ், குவார் கோடு ஸ்கேனு, ஃபேன், ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதில் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாண்ட் சைஸ் மீடியம், ஹிஸ்ட்ரி, நம்ம இது வரைக்கும் செட் பண்ணதை கிளியர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன்னா இப்போ ஆஃப் ஸ்க்ரீன் வரைக்கும் ஃபுல், இப்போ எல்லாம் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு, இப்போ ஆஃப் ஸ்க்ரீன் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா யூஏ, யூஏன்னா இங்கே பிசி மாடல் இருக்குது. யூஏல இப்போ போய் ஃபோன் மாடல் வச்சா நம்ம செட் பண்ணும்போது ஃபோன் மாடல் ஆகும். அதாவது மொபைலில் எப்படி காட்டணும் அந்த மாதிரி காட்டும். யூஏல பிசி மாடலில் வச்சா லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ பார்த்தா என்ன மாதிரி தெரியும், அந்த மாதிரி பெருசாக தெரியும். நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். அதுக்கில் டிஃபால்ட் சர்ச்சு இப்போ கூகுளில் தான் வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம், ஃபயர் இருக்குது, ஃபிங்கர் இருக்குது, யாகு, ஆஸ்க்கு, இண்டெக்ஸ், ஹலோ, பெய்டு அப்படின்னு நிறையா இருக்குது சர்ச்சிங், சர்ச் இன்ஜின்ல. அடுத்து செட் டிஃபால்ட், டிஃபால்ட் ப்ரொசர், இந்த ப்ரொசரை நீங்கள் நம்ம டிஃபால்ட்டாக ப்ரொசரை வச்சுக்கலாம். அப்டேட் இருக்குது. மொபைலில் அந்த மோடில் வச்சு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்புக்கு நம்ம போய் லிக்யூட் டெஸ்க்டாப் டைஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து பிசி மோடில் வச்சுட்டோம்னா எத்தனை டேப் பண்ணால் அந்த மோடு போகிறோம் பிசி மோடில் போவோம், எத்தனை டேப் போட்டால் அந்த மோடு போகிறோம் மொபைல் மோடில் போவோம், அவ்வளோதான். இதுக்கும் நம்ம பிசி ப்ரௌசர் மோடில் வித்தியாசம். அதில் பார்த்து ஃபயர்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி மோடில் வச்சா ஒவ்வொரு டைப்புக்கும் போய் டெஸ்க்டாப் மோட்லேயோ ஆன் பண்ணால் தான் அந்த மாதிரி பெருசாக லாஜாக காட்டும். இதெல்லாம் வந்து நம்ம செட்டிங்ஸை போய் ஆன் பண்ணிட்டாலே எப்போ போ எந்த எத்தனை டைப் போட்டாலும் அது பிசி மோட்லேயே காட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக்